ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்றது ஒரு மூன்று பிரிவுக்கு கீழே நம்ம பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆர்கனைசேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோல் ப்ரொப்ரேட்டர், அப்புறம் வந்து ஜாயிண்ட் ஹிண்டு பார்த்துருப்பீங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்துருப்பீங்க, எல்எல்பி பார்த்துருப்பீங்க, இது மாதிரி நிறைய இண்டிவிஜுவலிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒன்று கவர்மெண்ட் மூலமாக அல்லது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாகவும், ஸ்டாச்சுட்டரி தனியாகவும், கவர்மெண்ட் தனியாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அதாவது பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து மூன்று பிரிவாக நம்ம பார்க்கலாம். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அல்லது பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மூன்று பிரிவாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அப்படி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அதாவது இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே ஒரு மினிஸ்ட்ரியின் கீழே தான். ரயில்வே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மினிஸ்ட்ரியின் கீழே வந்து ஆரம்பிக்கப்படுது. அந்த மினிஸ்ட்ரியின் கீழே ஆரம்பித்து செயல்படுத்தக்கூடியது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. அப்போ நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணணுமோ அல்ல டிக்கெட் கேன்சல் பண்ணுமோ, நம்ம வந்து அந்த சதர்ன் ரயில்வே போய் நம்ம அந்த ஆஃபீஸ் போய் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எதுக்குனாலும் என்ன பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், ரயில்வேஸ். எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட் கண்ட்ரோல், ரெஸ்ட் வித் த மினிஸ்டர். பவர்ஸ் வந்து மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கும், அவங்களுடைய ஆர்டர்ஸ் படி தான் இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா செயல்படுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபினான்ஸ்டு த்ரூ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் தான் இதுக்கு ஃபண்டு கொடுக்குது. பட்ஜெட், அதாவது ரயில்வேக்கு பட்ஜெட் உண்டு, நார்மலாக போடக்கூடிய பட்ஜெட்டில் இவ்வளவு நிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளார தான் அவங்களுடைய செயல்பாடுகள், எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே அதுக்குள்ளார தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் டு பட்ஜெட்ரி, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் கண்ட்ரோல் எல்லாமே உண்டு. பட்ஜெட் போடுவாங்க, ரயில்வே பட்ஜெட் போடுவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை மாதிரி எல்லா துறைக்குமே தனித்தனியாக என்ன உண்டு, பட்ஜெட் உண்டு, ஆடிட் உண்டு. அந்த ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அவங்க கொண்டு போய் அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள சப்மிட் பண்ணியே ஆகணும். பாலிசி லே டவுன் பை த கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஓன் அக்கௌண்டபிள் டு லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் ஸோ அவங்கவங்களுடைய சட்டத்திட்டத்தின் கீழே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க திறமையாக செயல்படணும். பாலிசி லேட் அவுட் பை த கவர்மெண்ட், அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து யார் வந்து இது பண்ணுவா முடிவு பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் தான் அவங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறையை முடிவு பண்ணும். லெஜிஸ்லேச்சருக்கு கீழே அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை செயல்படுத்த வேண்டியது. ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு துறையினுடைய டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடியது தான் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மினிஸ்ட்ரியின் கீழே உள்ளது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, இப்படி என்னன்னாலும் நீங்கள் பாருங்கள், நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு வந்து வரக்கூடிய வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். இதுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, அட்டானமி அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். ஸோ வரக்கூடிய வந்து ஸ்டாஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக எக்ஸாம் எழுதி தான் வருவாங்க. ஸோ தே ஆர் எஃபிஷியன்ட் ஆஸ் அன் எஃப், அவங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி கட்டாயமாக இருக்கும். ப்ரமோஷன்ஸ் உண்டு, சேலரி வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு சேலரியும் உண்டு. ஸோ வந்து நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இதில் வந்து மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பியூரோக்ரஸி, பியூரோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இதுதான் நம்ம பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன சைன் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 10 பேரை பார்க்கணும், அந்த 10 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கின பிறகு தான் 11வது டேபிளுக்கு அது போகும். இப்படியே டேபிள் டேபிளாக அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து பியூரோக்ரஸி அப்படின்னு பேர். பியூரோக்ரஸினா டூ மச் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் தவிர்க்கவே முடியாதது இந்த பியூரோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதையுமே
எந்த ப்ரொசீஜரையுமே அவங்க விட மாட்டாங்க. எல்லா ப்ரொசீஜரையுமே தே ஹாவ் டு ஃபாலோ பிகாஸ் தே ஹாவ் டூ மச் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு ஹையர் அஃபீஷியல் சைன் பண்ணணும்னா ஹையர் அஃபீஷியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு பேரும் சைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்பனா தான் இவங்கெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் ஹையர் அஃபீஷியல் சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம பியூரோக்ரசி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் தவிர்க்கவே முடியாத ஒன்றா நம்ம பார்க்கணும். எக்ஸசிவ் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் வேற வழியே இல்லை இல்லையா. ஏன்னா பார்லிமெண்ட்ல தான் இவங்களுடைய இது ஃபுல்லாகவே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் நம்ம இதில் எதிர்பார்க்கவே முடியாது. நான் முதலே சொல்லிட்டேன், கவர்மெண்ட் சொல்படி தான் அவங்க கேட்கணும். கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சரில் என்ன இருக்குதோ அதுபடி தான் அவங்க ஆக்ட் பண்ணவும் செய்யணும். ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகிக்கணும். நமக்கு தகுந்தாப்பெல்லாம் அங்கே எதுவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹையர். காசு கொடுத்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அங்கே உள்ள இருக்கக்கூடியவங்க எல்லா இதுலேயும் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க உள்ள, ஆனால் வெளியில் உள்ள அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கம்பீட்டிங்காக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு இதாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாச்சுரி கார்பரேஷன்ஸ். Statutory corporations are created by a separate act passed in the parliament. Incorporated under the Special Act of Parliament, SBA, LIC, IFCA, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டாச்சுரி கார்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். SBI ஆக்ட் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுறாங்க, அதனால SBI வந்து 1955 அவங்க கொண்டு வராங்க. அது மாதிரி LIC-யும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே அந்தந்த ஆக்டுக்கு கீழே பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி அதுக்கு பிறகு அந்த நிறுவனங்கள் கொண்டு வரப்படுது. அட்டானமஸ் பாடி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் டு சம் எக்ஸ்டென்ட். இந்த அளவுக்கு இல்லை, அதாவது நம்ம பார்க்கலாம் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அளவுக்கு அது ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே நேரடியாக கண்ட்ரோலில் செயல்படுறது கிடையாது. இட்ஸ் அண்ட் அட்டானமஸ் பாடி தான், ஆனால் கவர்மெண்டுடைய ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். ஆனால் அவங்களுக்குள்ள இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணி. எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் வந்து கட்டாயமாக அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்படி தான் அவங்க கேட்டாகணும். ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் சரி, ஒவ்வொரு அஃபேர்ஸ் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, கவர்மெண்ட் தான் பாலிசியை ஃப்ரேம் பண்ணும். ஆனால் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க இருந்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் தான். அட்டானமஸ் பாடி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட். இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பெருசாக தலையிட மாட்டாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், பாலிசி ஃப்ரேமிங், இது எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டுடைய தலையீடு கட்டாயமாக இருக்கும். செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு. செல்ஃப் சஃபிஷியன்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஸோ அவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. ஸோ தே ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸோ சீக்ஸ் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வேற எவர் நெசசரி. எப்போ எப்போ கவர்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ, எப்போ எப்போ கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல அவங்க செயல்படணும். ரைட். டிஸ்அட்வான்டேஜஸ். கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்டர்னல் மேட்டர்ஸ்லாம் அவங்க ரொம்ப தலையிட மாட்டாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட்ல இவங்களுடைய துறையை பற்றி, இவங்களுடைய அந்த இதை பற்றி டிஸ்கஷன் வரும். அப்படி வரும்பொழுது எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ்ல பாலிசி ஃப்ரேமிங்ல கட்டாயமாக கவர்மெண்ட்டுடைய தலையீடு உண்டு. ரிஜிடிட்டி அண்ட் சஃபர் ஃப்ரம் இக்னரன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பிரின்சிபல்ஸ் இன் மேனேஜிங் தயர் அஃபேர்ஸ். ஸோ கமர்ஷியல் பிரின்சிபல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல ஒரு ரிஜிடிட்டி இருக்கும். பொதுமக்களுடைய நலன், அப்புறம் சமுதாயத்தினுடைய நலன், சொசைட்டியுடைய நலன், இத்தனையும் பார்த்து தான் அவங்களுடைய பாலிசி ஃப்ரேமிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வென் கம்பேர்டு டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், வென் கம்பேர்டு டு அதர் ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் அண்ட் ப்ரைவேட் எம்என்சிஸ், எம்என்சி கார்பரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பாலிசி ஃப்ரேமிங்கும் இவங்களுடைய பாலிசி ஃப்ரேமிங்கில் ஒரு ரிஜிடிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடினத்தன்மை இருக்கும். ஏன் அது அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே அதாவது பப்ளிக் கார்பரேஷன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை, பப்ளிக் வெல்ஃபேர் தான் நோக்கம். எல்லாரையும் வந்து ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். லாபம் சம்பாதிக்கிறது, அதை வச்சு அவங்களுடைய ரெவன்யூஸை பெருக்கிக்கிறது, இது எல்லாமே ரெண்டாம் பட்சம். அவங்களுக்கு பப்ளிக்குடைய அந்த சர்வீஸ் வந்து முக்கியமாக படுது. அப்படிங்கும் போது அவங்களுடைய பாலிசியில் ஒரு ரிஜிடிட்டி கட்டாயமாக இருக்கும். சொசைட்டியுடைய நலனை பார்ப்பாங்க, பப்ளிக் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றத தான் மெயினாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது எதையுமே வந்து ப்ரைவேட்
கார்பரேஷன்ஸோ எம்என்சியோ இது எதையுமே நம்ம ரொம்பலாம் பார்க்கறது இல்லை. சிஎஸ்ஆர் வந்த பிறகு இப்ப கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்திருக்குது. சிஎஸ்ஆர் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாவே அவங்களுடைய டாமினேஷன் அப்படின்றது இருக்கும். சிஎஸ்ஆர்னு நான் மீன் பண்றது வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லா கன்சர்னுக்குமே கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இப்போ கட்டாயமாயிருக்கு. ஸோ அதனால அவங்க சில நல்ல விஷயங்களையும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மெயினாகவே இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொசைட்டியுடைய வெல்ஃபேர், பப்ளிக்குடைய வெல்ஃபேர். ஸோ இது சம்பந்தமாக அவங்க பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ண பொழுது அங்க ஃபிளெக்சிபிலிட்டி, ரிஜிடிட்டி, சாரி ஃபிளெக்சிபிலிட்டியை எதிர்பார்க்க முடியாது, அது மாதிரி ரிஜிடிட்டி அப்படிங்கிற அது ஒரு கடினத்தன்மை இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி ஏற்கனவே நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி நடத்தும் போதே நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். 51% மினிமம் என்ன இருக்கணும், ஷேர் கேபிட்டல் கவர்மெண்டோடதாக இருந்தால் அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, இது ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் போத். 100% கவர்மெண்ட் கம்பெனிஸும் இருக்கிறாங்க. ஸோ ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் 1956 ஆக்டுக்குள்ள ரெஜிஸ்டரும் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லா ஃபீச்சர்ஸும் கம்பெனியுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் அதே போல அவங்களுக்கு பொருந்தி வரக்கூடியதா நம்ம பார்க்குறோம். ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆர் டு பி பிரசன்டட் இன் பார்லிமெண்ட். கவர்மெண்ட் கம்பெனியுடைய எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் ஆடிட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன உண்டோ அத்தனையும் நீங்கள் ஓப்பனாக காமிச்சாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்கஷனுக்கும் வரும். ஸோ மேனேஜ்டு பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரைவேட் பார்ட்டிசிபேஷன். ஸோ 51% கரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுனா மீதி 49% உள்ள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் எடுத்துப்பாங்க. இங்கே இருந்தும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆனால் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கட்டாயம் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குழுவில் இருப்பாங்க. ஆனால் அந்த நம்பர் எண்ணிக்கை அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய அந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனை பொறுத்து, ஷேர் கேபிட்டலுடைய கான்ட்ரிபியூஷனை பொறுத்து கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்இஎல், பிபிஎல், பாரத் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி, இது நிறைய லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ்னு நீங்கள் நெட்டில் அடித்தாலே நிறைய வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு விதமான ஷேர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கும் மாறுபடும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். டிஸ்அட்வான்டேஜஸ் கவர்மெண்ட் கம்பெனியில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே பப்ளிக்காக என்டர்பிரைசஸ்க்கே பொதுவானது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியேட்டிவ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்களுக்கு வந்து எல்லாமே கவர்மெண்ட் சொல்படி தான் நம்ம கேட்கணும், கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே வந்து இவங்களுக்கு தலைகீழ் படமாக இருக்கும். ஸோ அதனால இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இங்கே பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது, எக்ஸ்பர்டைஸை வச்சு இது பண்ணுறது அப்படிங்கிறது மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. Changing policies and management. ஸோ இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எப்பெல்லாம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் இவங்களுடைய பாலிசிஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ பாலிசிஸ் ஆர் சேஞ்ச்டு அக்கார்டிங் டு த சேஞ்ச் இன் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் சில புது இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்திருக்காங்க, அவங்க ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பாலிசியை இவங்க அடாப்ட் பண்ணணும். சரி இன்னொரு 5 கழிச்சு வேற ஒரு கவர்மெண்ட் வராங்க, அவங்க இது வேண்டாம் இன்னொன்று கொண்டு வராங்க அப்படின்னா அதையும் இவங்க அடாப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாலிசி ஃப்ரேமிங்கில் அதிகம் அடிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் கொஞ்சம் அடிபடுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்க முடியாது. பியூரோக்ரசி அப்படிங்கிறதும் அங்கே கட்டாயமாக இருக்கும். ஸோ எல்லா பப்ளிக் என்டர்பிரைசஸ்க்கும் பியூரோக்ரட்டிக் ஆர்கனைசேஷன் தான், ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்டு டு த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.